தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு புதிய தலைவர் செல்வ பெருந்தகை, அருமையான சாய்ஸ். பட் ஏன் கே எஸ் அழகிரிய மாத்தினாங்க அப்படிங்கிற கேள்விக்கான பதிலும், விஜயதாரணி மிகப்பெரிய தலைவராக அறியப்படக்கூடிய திருநாவுக்கரசு அதிமுகவே அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து அடுத்த பொதுச் செயலாளர் அவர் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த நேரத்தில், காங்கிரஸுக்கு மாறின திருநாவுக்கரசு இப்போ பாஜகவுக்கு போக போறாருங்கிற மாதிரியான தகவல்லாம் வெளியாயிட்டு இருக்கு. என்ன நடக்குது தமிழ்நாடு காங்கிரஸ்ல, ஏன் உடையுது, ஏன் புதிய தலைவர், இதுதான் இந்த வீடியோவில் இருக்க போது. வாங்க பார்க்கலாம். இது பிரசாத் சிக்னேச்சர். தமிழ்நாடு காங்கிரஸ் ரொம்ப பெரிய அளவில் சத்தியமூர்த்தி பவன் அப்படின்னு சொல்லிட்டு தேனாம்பேட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸ். இந்த ஆஃபீஸே நிறையா பேருக்கு தெரியாது. போராட்டம் நடத்தும் போதும் அந்த இடத்துல டிராஃபிக் ஆகும்போது மட்டும்தான் இந்த இடத்துல எதுக்காக போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது, சென்னையில் முக்கியமான சாலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய அந்த அலுவலகம் அப்படிங்கிறது கண்ணிலப்படும். மற்றபடி வந்து ஒரு கூட்டம் நடக்கும் போதும் சரி, பெரிய அளவில் பொது தொண்டர்கள் வந்து கிளம்புவாய் அங்கே போய் பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட தமிழ்நாடு இந்த காங்கிரஸ் கமிட்டியினுடைய புதிய தலைவராக 2019 கே எஸ் அழகிரி அப்படிங்கிற நபருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது. கே எஸ் அழகிரியை பற்றி சில பத்திரிகையாளர்கள் கூட தவறான கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க. தமிழ்நாடு காங்கிரஸுக்கே தமிழ்நாட்டில் அறிமுகம் இல்லாத ஒரு நிலை தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது கே எஸ் அழகிரியினுடைய செயல்பாடை பற்றி தவறாக பேசுபவர்கள், அவர் பெரிய அளவில் போராட்டம் பண்ணலை, அவர் பெரிய அளவில் வந்து ஆட்சி மாற்றத்துக்கெல்லாம் காரணமாக அமையலை, அவரால் எதுவும் செய்ய முடியாது, அது ஒரு தேசிய கட்சி. ரெண்டாவது, இங்கே கூட்டணியில் இருக்கிறது டிஎம்கேவோட அவங்க கூட்டணியில் இருக்காங்க. 2019 2021 வரைக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் சிறப்பான பல்வேறு போராட்டங்களையும் விவசாயிகள் சார்ந்த விஷயங்கள்லையும் கவனம் செலுத்துச்சு. அதன் விளைவாக தான் 2021 தேர்தலையும் மொத்தமாக 25 தொகுதிகள் கூட்டணி கட்சியான திமுகவிடமிருந்து கேட்டு வாங்கியதையும் நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கு. அந்த வகையில் 18 தொகுதிகளை ஜெயிச்சு கொடுத்துச்சு கே எஸ் அழகிரி தலைமையிலான அந்த டீம். 2019 வந்து நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கும் போது கூட மொத்தமாக திமுக கூட்டணியில் 9 சீட்டு கேட்டு அதில் 8 சீட்டு ஜெயிச்சு கொடுத்தாங்க. 8 எம்பிக்களையும் 18 எம்எல்ஏக்களையும் வச்சிருக்கக்கூடிய இந்த காங்கிரஸ் இந்த 2019 பிறகு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சதுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இங்கேருந்து வேற கட்சிக்கு போகிறாங்க, அங்கிருந்து இந்த கட்சிக்கு மாறுறாங்க அப்படிங்கிற மாதிரியான எந்த விதமான பஞ்சாயத்துமே கே எஸ் அழகிரியினுடைய பொறுப்பில் இருந்து நடந்ததே கிடையாது. அவர் சத்தமில்லாத ஒரு நிதானமான கண்ணாடிக்குள் காங்கிரஸ் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய கண்ணாடிக்குள்ளே வந்து அந்த எந்த விதமான சேதாரமுமே இல்லாமல் பார்த்துக்கிட்டவர். தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கட்சி இருக்குது அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல வேணால் அவர் சில தவறுகள் செய்திருக்கலாம், ஆனால் கட்சியை கட்டுக்கோப்பாக வச்சுருந்ததில் கே எஸ் அழகிரி கடந்த 5 காலத்தில் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறார் அப்படிங்கிறது தான். ஏற்கனவே தங்கபால் அவர்கள் இருந்தபோதும் சரி, அதற்கு பிறகு வந்து பெரிய தலைவர்களாக இருந்தாங்க. நம்ம இவிகேஎஸ் இளங்கோவன் கூட தலைவராக இருந்தார். அப்போல்லாம் கட்சிக்குள்ளே அவ்வளவு குழப்பங்கள் இருந்தது. இவர் மீட்டிங்க்கு வந்தாருனா இவர் வரமாட்டார், இவர் மீட்டிங் வந்தாருனா இவர் வரவே மாட்டார் அப்படின்லாம் பேசினாங்க. அப்படிப்பட்ட காலங்கள்லாம் மறைஞ்சு போய் கே எஸ் அழகிரி தலைமையில் ஒரு மேயர், 2 துணை மேயர் உள்ளிட்ட அந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலையும் சிறப்பான வேலையை பார்த்தாங்க. ஏன், கன்னியாகுமரியில் வந்து வசந்த் அவர்கள் இறந்தப்போ கூட அவருடைய மகன் விஜய் வசந்த் வந்து வெற்றி பெற்று பெரிய அளவில் வந்து எம்பியான நிகழ்வுகளும் அரங்கேறிச்சு. அதுக்கு பிறகு வந்து இவிகேஎஸ் இளங்கோவன் அவர்கள் ஈரோடு தொகுதியில் வந்து இடைத்தேர்தலில் வந்து ஜெயித்தாங்க. இப்படி எம்பி எலெக்ஷன் இடைத்தேர்தலையும் ஜெயிச்சாங்க, அதுக்கப்புறம் வந்து எம்எல்ஏ எலெக்ஷன்லையும் இடைத்தேர்தலையும் ஜெயித்தாங்க. இப்படி எந்த இடத்துலையுமே தேர்தலில் எந்த இடத்துலையுமே காணும் காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. இதனால தான் கே சி வேணுகோபால் உள்ளிட்ட பெருவிய தலைவர்கள் எல்லாருமே கே எஸ் அழகிரியினுடைய மாற்றத்தில் கை வைக்கவே இல்லை. இத்தனை ஆண்டுகள், அதாவது தமிழ்நாடு காங்கிரஸில் வந்து 5 ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு அபரிமிதமானது. அதனால் அதில் கே எஸ் அழகிரியை குறைச்சி மதிப்பிட முடியாது. எல்லாரையும் அரவணைச்சு போகக்கூடிய ஒரு சிறந்த தலைவராக அவர் இருந்தார், பொதுவானவராக இருந்தார், பொது நலன் சார்ந்த முடிவுகள் தான் எடுத்தாரே தவிர தனிப்பட்ட முறையில் எதுவும் முடிவு எடுக்கல. ஏன்னா அவர் தமிழ் மாநில காங்கிரஸில் 1996 போட்டிக்கிட்டே எம்எல்ஏவானவர். அதனால் வந்து அவருக்கு வந்து இந்த காங்கிரஸை பற்றிய அந்த அடிநாதம் என்ன அப்படிங்கிறது தெரியும்.
மூப்பனாருடைய கட்சியிலிருந்து வெளியில் வந்தவர். அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு வந்து தமிழ்நாடு அரசியல் களம்ங்கிறது தெளிவாக தெரியும். 1991 வந்து சிதம்பரம் தொகுதியில் போட்டிக்கிட்டு எம்எல்ஏ ஆனவர், ஒரு முறை எம்பியாக வேற இருந்திருக்காரு கடலூர் தொகுதியில் போட்டிக்கிட்டு 2009 நினைக்கிறேன். 2019 அவர் இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் அப்படிங்கிற அதற்கு தலைவரான பிறகு அவருடைய கட்சியிலேருந்து ஒருத்தர் கூட வெளியில் போனதா ரெக்கார்டே கிடையாது. இன்றைக்கி விஜயதாரணி திருநாவுக்கரசு மாதிரியான நபர்கள்லாம் வெளியில் போகிறதாக பேச்சுவார்த்தை அடிபட்டுக்கிட்டு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய புதிய தலைவர் போஸ்டிங் அப்படிங்கிறது ஒன்று உருவாக்கியிருக்காங்க. இது புது ரத்தம் பாய்ச்சுவதற்கான ஒரு விஷயமும், புதிதாக நிறையா பேர் வந்து காங்கிரஸ்லேருந்து கலண்டு போய் தேசிய கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவில் இணைவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. சரி, இப்போ இந்த விளவங்கோடு தொகுதியில் இருக்கக்கூடிய விஜயதாரணி அவர்களை பார்க்கும்போது, தொடர்ந்து வந்து அவங்க 2021 சரி சீட்டு கேட்டாங்க, அப்போ கொடுக்க முடியாதுன்னு சொன்னப்போ பாஜகவுக்கு போக போகிறேன்னு சொல்லி மிரட்டி பார்த்தாங்க. அதற்கு பிறகு அவங்களுக்கே வந்து அந்த தொகுதி கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து வந்து விஜயதாரணி வந்து ஒரு சிறந்த எம்எல்ஏவாக செயல்பட்டாரா அப்படின்னு கேட்டால், காங்கிரஸ் சார்பாக வந்து டிவி நிகழ்ச்சிகளில் பேசுகிறதுக்கு மட்டும்தான் அவர் பயன்பட்டாரே தவிர, தொகுதிக்கு போய் மக்கள் நலன் சார்ந்த பணிகள் அவர் செய்யலை. ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது தொடர்ந்து அவர் இந்த தடவை எம்பி சீட்டு கேட்டிருந்தார். அதனால காங்கிரஸில் வந்து இந்த தடவை எம்பி சீட்டு கொடுக்க முடியாது, ஏன்னா டிஎம்கே பார்ட்டிகிட்டே நாங்கள் நிறையா டிமாண்ட்ஸ் வச்சுருக்கோம், அதனால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கே சோர்ஸ் ஆகட்டும் காங்கிரஸினுடைய சோர்ஸ் ஆகட்டும் நமக்கு சொல்கிறது இதுதான். இன்னொரு புறம் வந்து திருநாவுக்கரசு சார், அவர் வந்து அண்ணா நகரில் தான் வீடு, சென்னையில். அவர் ரொம்ப நல்ல மனிதர், நல்லா நேசிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு பண்பாளர். பேசுவதற்கு ஜேர்னலிஸ்ட்டை பேசுகிறது வைக்கிறது எல்லாமே வந்து ரொம்ப தெளிந்த நீரோடையாக இருப்பார். ஜெயலலிதா அவர்கள் முதல்வராக ஆகிறதுக்கு, அந்த கட்சி வந்து ஜெயலலிதா கிட்ட வர்றதுக்கே இவர் தான் காரணமாக இருந்தார். ஏடிஎம்கேல ஜெயலலிதாவினுடைய மறைவின் போது அவர் ஏடிஎம்கேயில் இருந்திருந்தார் அப்படின்னா, திருநாவுக்கரசு சார் தான் ஏடிஎம்கேவுக்கான பொதுச் செயலாளராகவே உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். ஏன்னா சீனியர் அப்படிங்கிற அடிப்படையில் அவருக்கான அந்த வாய்ப்பை தான் வந்து சசிகலா கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போது கட்டுக்கோப்பாக இருந்திருக்கும். இன்னமும் வந்து சசிகலா, அதுக்கப்புறம் வந்து திருநாவுக்கரசு, டிடிவி தினகரன் உள்ளிட்டவங்களாம் வந்திருப்பாங்க. இந்த அடிமை புத்தி இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியோ ஓபிஎஸோ வந்து கலட்டி விட்டுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கால சூழ்நிலை தான், யாருக்கு லக்கு இருக்கோ அவங்க வந்திருக்காங்க. திருநாவுக்கரசா சத்தம் இல்லாமல் வந்து அந்த பீரியட்லேயே வந்து காங்கிரஸுக்கு போனதுனால காங்கிரஸ்லேயும் அவருக்கு பெரிய அளவில் செல்வாக்கு அப்படிங்கிறது இல்லை. இதெல்லாம் தாண்டி வந்து அவர்கிட்ட அவருடைய அரசியல் எதிர்காலம் கருதி அவர் அடுத்து பாஜகவுக்கு போக போகிறார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகிட்டுருக்கு. கூட நேரடியாக போய் பார்த்தேன், பார்த்த அடிப்படையில் வந்து இன்னும் முடிவெடுக்கலை தம்பி அப்படிங்கிற விஷயத்தை தான் பதிவு செஞ்சுருந்தாங்க. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு வந்து வித்தின் மந்தில் வந்து அதுக்கான ரிசல்ட்டு தெரியும். ஏன்னா அந்த பாஜகவில் அந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள்லாம் முடிஞ்சதற்கு பிறகு, ஏன்னா செல்வ பெருந்தகைக்கு கீழேலாம் திருநாவுக்கரசு சார் வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப சீனியர், அதனால் வந்து அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணுறது கஷ்டம். அதே நேரத்தில் செல்வ பெருந்தகை சார் பற்றி பேசி ஆகணும், ஏன்னா அவர் தான் இப்போ புதிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு தலைவராக இருக்கார். ஏற்கனவே எஸ்சி வாரியத்துக்கு மொத்தமாக வந்து அவர் தான் தலைவராக இருந்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவையினுடைய தலைவரும் அவர் தான், யார் காங்கிரஸ் கமிட்டிக்கான சட்டப்பேரவைக்கான தலைவரும் அவர் தான். ஏன்னா இருக்கிற எம்எல்ஏக்கள் எல்லாம் ஒருங்கிணைச்சு அவர் தான் வந்து, அது மட்டும் கிடையாது, பிஜேபிக்கு எதிராகவும் சரி தேசிய நலன் சார்ந்த பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் தமிழ்நாடு காங்கிரஸ் சைடில் இருந்து சட்டப்பேரவை தலைவராக வந்து அவர் தான் வந்து சில முக்கியமான தீர்மானங்கள்லாம் கொண்டு வந்தவர். தமிழ்நாடு சட்டப்பேரவை வளாகத்தில் செல்வ பெருந்தகைக்குன்னு ஒரு தனி இடம் இருக்குது, பெரிய மரியாதை இருக்குது. அப்படிப்பட்ட நபர் ஸ்ரீபெரும்புத்தூர் எம்எல்ஏவாக இருக்கார். தொடர்ந்து நம்முடைய சேனலில் கூட அவருடைய பேட்டிகள் வந்து நம்ம போட்டிருக்கோம், நிறையா விஷயங்கள் பேசியிருக்கார் அவர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நபர் வந்து மக்கள் நலன் சார்ந்து ஏகப்பட்ட விஷயங்கள், சிறுபான்மையினருடைய நலன் கருதி அவரை வந்து இப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவராக அகில இந்திய காங்கிரஸ் கேசி வேணுகோபால் அவர்கள் கன்னியாகுமரியிலிருந்து வந்த ரெக்வஸ்டின் அடிப்படையில் அவருக்கு இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. ரொம்ப திறம்பட செயல்படக்கூடியவர், களத்தில் அவருடைய ஆளுங்க வந்து ரொம்ப தீவிரமாக பணியாற்றுவாங்க. செயல் வீரர்கள் அப்படிம்பாங்க, அந்த மாதிரியான செயல் வீரர்களை நிறையா பேரை வந்து தன்னுடைய பக்கத்துலேயே வச்சுருப்பார். அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா சென்னை நுங்கம்பாக்கத்தில் வந்து அவருடைய அலுவலகம் இல்லாட்டியும்
தனியாக ஒரு ஹோட்டல்லையே வந்து இருப்பார், தங்கியிருப்பார். கட்சி நலன் சார்ந்த பணிகளை அவரை பார்க்கறதுக்கு நிறையா கூட்டங்கள் கூடும். தன்னை சுற்றி எப்பயுமே வந்து ஒரு கூட்டத்தை வச்சுருப்பார். தன்னுடைய பேச்சின் மூலியமாகவும் செய்கையின் மூலியமாகவும் அவர் பெரிய அளவில் லாபி பண்ணுற மாதிரியான விஷயங்கள் நான் 2012 சன் தொலைக்காட்சியில் ஒர்க் பண்ணதுலேருந்து நான் பார்த்தது கிடையாது. பெரிய பெரிய கூட்டங்கள்லாம் அவர் கூட்டுவார், நல்லா பேசுவார், அன்பிற்குரியவராக இருப்பார், எல்லாரை பற்றியும் தெரிஞ்சிருப்பார், கலைஞரை போன்ற ஞாபக திறன் உடையவர். ஸோ செல்வப்பிரதக அண்ணனை பற்றி சொல்லும்போது இந்த மாதிரியான வார்த்தைகளுக்கெல்லாம் சொந்தக்காரர் தான் அவர். ரொம்ப கட்சியில் வந்து ரொம்ப சத்தமில்லாமல் வந்துட்டு சத்தமில்லாமல் போவார். எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் லாபி பண்ணுறதுக்கான எந்த விதமான வாய்ப்பும் கிடையாது. அதே நேரத்தில் அவர் அந்த மாதிரியான பேச்சு வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் கட்சியில் அடிபட்டப்போ கூட சசிகாந்த் ஐஏஎஸ்னுடைய பேச்சு தான் பெரிய அளவில் இருந்து தமிழ்நாடு காங்கிரஸினுடைய அடுத்த தலைவர் அவர் தான் அப்படின்னு. ஏன்னா கர்நாடக எலெக்ஷன் அவர் தான் ஜெயிச்சு கொடுத்தார், அதனால் வந்து அவருடைய பேச்சு தான் அதிகமாக இருந்தது. இதெல்லாம் தாண்டி வந்து செல்வப்பெருந்தகையை கொடுத்துருக்காங்க அப்படின்னா அவருடைய உழைப்புக்கு கிடைச்ச பரிசு. ஒருத்தனுக்கு ஒரு தலைவனாக ஆகணும் அப்படின்னா தொண்டர்கள் வந்து இவன் தான் தலைவன், இவன் தான் தலைவன் சொல்லணும். தலைவனே போய் எனக்கு சீட்டு கொடுங்க, எனக்கு போஸ்டிங் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா யாரும் மதிக்க மாட்டாங்க. தொண்டர்கள் எல்லாரும் சேர்ந்து போய் சொல்லணும். அப்படி தொண்டர்களுடைய சப்போர்ட்டின் மூலியமா செல்வப்பெருந்தகை சார் அவர்கள் இப்போ இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய புதிய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் தொட்டதெல்லாம் பொன்னாக இருந்தது தான் இதுவரைக்கும் வழக்கம். ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியிலையும் மக்களிடத்தில் அவர் பெரிய செல்வாக்கு மிகுந்தவர். ராஜீவ்காந்தியினுடைய நினைவகத்திற்கு அடிக்கடி போய் அங்கே போய் வந்து மலர் வளையம் வச்சுட்டு வருவார். ஏன்னா அங்கே தானே இருக்குது நம்ம ஸ்ரீபெரும்புதூர் ஏரியாவில். ஸோ இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் அடிக்கடி நடக்கும். அது ரெண்டாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் இந்த புதிதாக இந்த காமராஜருக்கு சிலை வைத்த நிகழ்வு, அதிலெல்லாம் வந்து செல்வப்பெருந்தகையினுடைய பங்குங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. கே எஸ் அழகிரியினுடைய பங்கு முக்கியம், ஏன்னா அவர் தமிழ் மாநில காங்கிரஸ்லேருந்து வந்தவருங்கிறதுனால அவருக்கும் அதில் பெரிய அளவில் பங்கு இருக்குது. இப்படி 5 காலம் சிறப்பாக பணியாற்றிய கே எஸ் அழகிரி ஒருபுறம் ஓய்வெடுக்க சென்றிருக்கிறார். புதிதாக வந்திருக்கக்கூடிய செல்வப்பெருந்தகை வந்ததற்கு பிறகு இந்த எலெக்ஷனில் 2 வந்து பெரிய டிக்கெட்டு கலடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிதாக காங்கிரஸில் புதிய தலைவர்கள் உருவாவதற்கு வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாடு காங்கிரஸ் அப்படிங்கிறது 10 காலம் அகில இந்திய காங்கிரஸ் தொய்வடைந்த நிலையில் கூட கடந்த 5 காலத்தில் எந்த விதமான தொய்வுமே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில் கிடையாது. அடுத்து வரக்கூடிய காலங்களிலையும் செல்வப்பெருந்தகை அவர்களுடைய வழிநடத்தலில் சிறப்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதற்கு நம்ம முதற்கட்டமாக வாழ்த்துக்கள் தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போதைக்கு விமர்சனம் செய்யக்கூடிய ஸ்டேஜில் காங்கிரஸ் இல்லை. அடுத்து கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவோடு இணைந்து வெற்றி பயணத்தை அடுத்த கட்ட நகர்வை நோக்கி அவங்க செல்வப்பெருந்தகை அவர்கள் நகர்த்துவாங்க அப்படிங்கிற பெரு நம்பிக்கையோடு மக்களுக்கும் இந்த தகவலை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்று பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.